ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி .com-இல் பணத்தை வெல்லலாம். சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறதுனால தினந்தோறும் வேலைக்கு போய் அன்னைக்கு வருமானத்தில் சாப்பிட்றவங்களுக்கு மிக கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தன்னார்வ அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிக்காரங்க அவங்களால முடிஞ்ச உணவாக செஞ்சு கொடுக்கறது மற்றும் மளிகை பொருட்கள் கொடுக்கறது இந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சுட்டு வந்துருந்தாங்க. இந்த நிலையில் தமிழக அரசு என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இது போன்ற உதவிகளை தன்னார்வ அமைப்புகளும் அரசியல் கட்சிக்காரங்களும் நேரடியாக பொதுமக்களை சந்திச்சு கொடுக்கக்கூடாது, அவங்க கொடுக்கணும் அப்படின்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருங்க, அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகள் மூலமா சம்பந்தப்பட்ட அதாவது கஷ்டப்படுற மக்கள்கிட்ட உணவுகளையும் மளிகை பொருள் தேவை அதை வாங்க முடியாத நிலைமையில இருக்கிற மக்களுக்கு அந்த பொருளையும் கொடுத்துருவாங்க அப்படின்னு தமிழக அரசு சொன்னிச்சு. ஏன் இதை சொன்னிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமும் சொன்னிச்சு, அதாவது உதவி கொடுக்கறவங்களுக்கும் உதவி வாங்குறவங்களுக்கும் சரியான ஒரு இடைவெளி இல்லை, அந்த நோய் தொற்று ஏற்படும், அதனாலதான் இந்த மாதிரி தடை விதிக்கிறோம். இந்த தடையை மீறி செயல்பட்டாங்கன்னா ஊரடங்கு உத்தரவு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழக அரசுடைய இந்த உத்தரவுக்கு அப்புறம் தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் அனைத்தும் இதுக்கு வந்து மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருந்தது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு, கே எஸ் அழகிரி கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு, திராவிட கழக தலைவர் கி வீரமணி உட்பட பலர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த தடை உத்தரவை வந்து அகற்றணும், இந்த தடை உத்தரவை நீக்கணும்னு சொல்லி திமுக ஐகோர்ட்டுக்கும் போச்சு. ஜவஹர்லால் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உணவுக்காக காத்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, மளிகை பொருள் கூட வாங்க முடியாத நிலைமையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, அதாவது இந்த மாதிரி திமுக மற்றும் இஸ்லாமிய மக்கள் மற்றும் நிறைய பேர் உதவி செய்யறதுனால பல்வேறு அரசியல் கட்சிகள் உதவி செய்யறதுனால இந்த பேர் பூரா அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு போகுது அப்படின்னு தமிழக அரசு நினைக்கிறதா தெரியல. இப்ப இந்த நேரத்தில் இந்த மாதிரி செய்ய வேண்டியில, இந்த மாதிரி உதவிகள் நம்ம செய்யறதை நிறுத்தணும் அப்படின்னா நிறைய பேர் பட்டினி கிடக்கக்கூடிய நிலைமைகள் வரும், பட்டினிகள் சாவுகள் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அது இதே போலதான் தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் அனைத்தும் அரசியல் கட்சிக்கு இந்த பேர் போயிடும் அப்படிங்கறதுனால தமிழக அரசு இதை செய்யுது, இந்த தடையை செய்யுது அப்படின்னு குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மத்திய உளவுத்துறையும் மத்திய அரசுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே போல திடீர்னு தன்னார்வ அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடிய உதவிகளை திடீர்னு நிறுத்தினா மத்திய மாநில அரசுகள் மீது மக்களுக்கு ஒரு கோபம் வரும், ஒரு வெறுப்பு வரும், கையில் பணமும் அவங்கள்ட்ட இல்லை, வேலைக்கு போகிற அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட கையில் பணமும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க ஊரடங்கு உத்தரவை மதிக்காமல் வெளியில் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுக்கொண்ட மத்திய அரசு இந்த உத்தரவை தளர்த்தினா என்ன அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கு. இதே போல் தமிழக பாஜகவும் கடந்த சில நாட்களாக உணவு மற்றும் மளிகை பொருளை சில இடங்களுக்கு வழங்கிட்டு வருது, அவங்களும் மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, தமிழக அரசு இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டதுனால தமிழக மக்கள் வந்து கோபமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதோட மட்டுமில்ல, தமிழக பாஜகவுடைய எதிர்ப்பு, மத்திய அரசியோடைய அழுத்தம், கோர்ட்டுக்கு போன திமுக, இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடி காரணமாக தான் தமிழக அரசு தடை உத்தரவை வாபஸ் வாங்குச்சு. அதோட மட்டுமில்ல, அதிமுக அமைச்சர் ஒருத்தரே என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஆளுங்க இறங்கி இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும், திமுக காரங்க இஸ்லாமியர்கள் வந்து உதவி செய்யறாங்க ஏழை எளிய மக்களுக்கு, அவங்க செஞ்சுட்டு போகட்டும், அதை கண்டுக்காம அப்படியே விட்டுருங்க, நம்ம ஆளுங்களை போய் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க, யாரும் வெளியில வரமாட்டேங்கிறாங்க நிர்வாகிகளே, அதனால இப்போ அவங்களும் செய்யறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா அமைச்சர்கள் வீடுகள்லாம் மக்கள் முற்றுகிடுவாங்க, அந்த பிரச்சனை அந்த நெருக்கடி நமக்கு வேண்டாம், அதனால அவங்களை ஃப்ரீயாவே விட்டுருங்க வேலை செய்ய அப்படின்னு அதிமுக அமைச்சர்களே முதலமைச்சர்கிட்ட தெரிவிச்சிருந்தாங்களாம். இதனாலதான் இந்த தடை உத்தரவு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல சொல்றாங்க. ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி .com-இல் பணத்தை வெல்லலாம். மாரடைப்பில் இந்திய பொருளாதாரம், பைபாஸ் சிகிச்சை செய்யப்படுமா, விளக்குகிறார் பொருளாதார வல்லுநர் நரேன் ராஜகோபாலன். கொரோனாவுக்கு செக் வைக்கும் கேரள மருத்துவம், அங்கீகாரம் பெறுமா பிளாஸ்மா சிகிச்சை. இந்தியாவை மிரட்டிய ட்ரம்ப், அதிரவைக்கும் மருந்து அரசியல். மூன்றாம் கட்டத்தை நோக்கி தமிழகம், லேட்டாக விழித்த அரசு. ஈசாவுக்குள் நுழைந்த ஆம்புலன்ஸ், அமரர் உறுதி அமைச்சர், விலகுமா மர்மத்துறை. அலட்சிய ஆட்சியாளர்கள், ஒரு உலக பார்வை. ஊரடங்கு நீட்டிப்பு, வேறு வழி இல்லை. மத்திய மாநில அரசுகளின் நிலை. இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன் .in-இல் இலவசமாக படித்திருங்கள்.